ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம வீட்டு விருந்து நிகழ்ச்சியில் நவராத்திரி ஸ்பெஷல். நம்ம பார்க்க போகிற ஐட்டம் அக்கார வடிசல். தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், பாசிப்பருப்பு 1/4 கப், நெய், பால், கல்கண்டு, சாஃப்ரான், காஷ்யூ நட்ஸ், திராட்சை. ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கிறோம். வாசனை வர ஜஸ்ட் 2 நிமிஷம் வறுத்துட்டா போகிறோம். நம்ம அதில் அரிசி ஆட் பண்ணிக்கிறோம். 1 செகண்ட் 2 மாஸ் சேர்த்து பரட்டிட்டு நம்ம இப்போ இதுலேயே நம்ம வந்து 1 பிஞ்சோ சால்ட்டு, ஏன்னா நம்மளோட சர்க்கரையை நல்லா தூக்கி காமிக்கிறதுக்காக, ஸ்வீட்னஸ் அப்போ தான் நல்லா தெரியும். 1 பிஞ்சோ சால்ட்டு ஆட் பண்ணி அதோட குங்குமப்பூவையும் போட்டு 1 கப்க்கு 4 கப்ஸ் வாட்டருங்கிறச்சு நம்ம 1 கப்க்கு 4 கப்ஸ் மில்க் கூட போகிறோம் அக்கார வடிசலுக்கு. ஏன்னா பால்லேயே வெந்தால் தான் அது நல்லா இருக்கும், அதனால வாசனையாக இருக்கும். 3 விசில்ஸ் வந்ததுக்கப்புறம் 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நம்ம இறக்கி வைக்கலாம். இப்போ நம்ம பொங்கல் நல்லா வெந்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம நெய்யை விட்டு நம்மளோட காஷ்யூ நட் திராட்சையெல்லாம் வறுத்துக்கிறோம். கொஞ்சம் காஷ்யூ நட் ரெட் ஆன உடனே திராட்சையை போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் ஏலக்கொடி வாசனைக்கு. இப்போ இது நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம வந்து கல்கண்டு போட்டு 1/4 கப் வாட்டர் விட்டு நல்லா இப்போ கல்கண்டு 2-3 நிமிஷத்துக்குள்ளே கலைஞ்சணும். நல்லா பிடிச்சா நம்ம வந்து ஃபுல்லாகவே கல்கண்டையும் பண்ணலாம், இல்லைனா 1 கப் கல்கண்டை போட்டுட்டு 1/4 கப் வெல்லம் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட கல்கண்டு நல்லா எல்லாம் கலைஞ்செடுத்தோம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கேன் அந்த அரிசி பருப்பு பொங்கலை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவும் ஆட் பண்ணலை, இங்கே வேண்டான்ட்டு. சாஃப்ரான் இட்செல்ஃப் வில் கிவ் அ குட் கலர், ப்ளீஸிங் கலராக இருக்கும். ப்ளீஸிங் எல்லோ கலரும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா கலரிக்கணும். பால்லையே வெந்ததுனால நல்ல வாசனையாக இருக்கும் இந்த பொங்கல். கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நமஸ்காரம். நம்ம வீட்டு விருந்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பாசிப்பருப்பு பாயசம். வணக்கம். நம்ம வீட்டு விருந்தில் இப்போ பண்ண போகிறது எரிச்சேரி.